வணக்கம். புரட்டாசி மாதம் அப்படின்னாவே வந்து ஏழுமலையானுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, உகந்த மாதங்களும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் ஏழுமலையானை பற்றின அதிபயங்கரமான மர்மங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மர்மங்களை பற்றி ரமண தீட்சிதர் வந்து பேட்டியில் மூணு விஷயமாக சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா, ரமண தீட்சிதர் இந்த பேட்டிக்கு அப்புறம் வந்து வேறு ஒரு காரணங்களுக்காக அந்த நிர்வாகத்தை விட்டு நீக்கப்படுகிறார். ஸோ இது இந்த மர்மத்திற்கும் இதற்கும் தொடர்பாக திருப்பதி கோயிலோட என்னென்ன மர்மங்கள் இருக்குது முழு விலாவரியாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வெல்கம் பேக், நான் உங்கள் ரவிக்குமார். வருடத்திற்கு 1000 கோடிக்கு மேலே வருமானம், அது மட்டும் இல்லை, திருப்பதிக்கு சொந்தமான நகைகள் எவ்வளோன்னு நீ கால்குலேட் பண்ணிங்கன்னா 1000 கோடிக்கு மேலே இருக்கும். திருப்பதின்றது ஒரு தனி தேவஸ்தான போர்டு, வேறு எந்த கவர்மெண்ட்டுக்குமே கண்ட்ரோலே இல்லை. அந்தளவுக்கு வந்து ஒரு வளர்ந்த கோயில் அப்படின்னா அது திருப்பதி கோயில் தான். வேர்ல்டிலே ரொம்ப பணக்கார கோயில். இன்றைக்கி நம்ம திருப்பதி போனால் திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கே ஏதாவது வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேணும் அப்படின்னா அங்கே போயிட்டு வந்தால் மாறுதல் அடையுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் மக்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. பல லட்சம் மக்கள் இன்ன வரைக்குமே வந்து கேப் இல்லாமல் போயிட்டே இருக்கிற ஒரு கோயில் அப்படின்னா அது திருப்பதி கோயில் தான். என்ன காரணம் அப்படின்னா, அப்போ நிஜமாகவே பவர் இருக்கா இல்லையா அப்படின்றது நான் முடியும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த திருப்பதி கோயிலோட மிஸ்ட்ரி. ஸோ மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 23 கிலோமீட்டர் அதாவது 3000 அடிக்கு மேலே இருக்கிற இந்த திருப்பதி கோயிலிருந்து 23 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு ரகசிய கிராமம் இருக்கிறதாகவும், அந்த ரகசிய கிராமத்திலிருந்து தான் இந்த கோயிலுக்கு தேவையான பூக்கள் எல்லாமே வருதுன்னு சொல்கிறாங்க. என்ன தான் ஐரோப்பாவில் இருந்து ஃப்ளைட்டில் கொண்டு வந்தாலுமே இந்த கிராமத்திலிருந்து ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம இயற்கை முறையில் செஞ்சு கொண்டு வர பொருட்கள் தான் திருப்பதி சிலைக்கு வந்து அபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அபிஷேகம் வந்து அதனால தான் மேலும் மேலும் வந்து சக்திகள் பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது விஷயம், நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம், அதாவது அந்த சிலைகளுக்கு வந்து திருப்பதி சிலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் சாத்துறாங்க. நார்மலாக இந்த பச்சை கற்பூரத்தோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிரைனட்டில் எந்த கிரைனட்டாக இருக்கட்டும், எந்த கல்லாக இருக்கட்டும், எதுலையுமே நீங்கள் வந்து பச்சை கற்பூரத்தை பூசினீங்க அப்படின்னா மேபி அந்த கற்பூரம் வந்து விரிசல் விட்டுரும், அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி வெடிக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிலைகள் அதாவது திருப்பதி தேவஸ்தானத்தில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற அந்த சிலைகள் என்னாச்சு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வீரல் கூட இல்லை, அது அந்த சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா முழுன்னு அப்படியே அழகாக இருக்குது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருக்குது. எந்த சயின்ஸாலுமே வந்து என்ன காரணம் சொல்லிட்டு இன்னுமே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தான் 3000 அடிக்கு மேலே இந்த சிலைகள் இருந்தாலும், அதாவது ரொம்ப குளிர்ந்த நிலை, திருப்பதி போனீங்கன்னாவே அந்த கோல்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, என்ன மாதிரி சீதோஷண நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, விடியற் காலை 4:30 to 6:30 இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிராக இருக்கும். சாமி சிலைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ந்த நீர், சந்தனம், தயிர் இதெல்லாம் பூசி ஒரு மாதிரி குளிப்பாட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த குளிப்பாட்டினதுக்கு அப்புறமும் என்ன பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த ஒரு 1/2 hour அப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து வேர்க்க ஆரம்பிக்கும். வேர்வையிலிருந்து வரக்கூடிய ஒரு சில துளிகள் வந்து இனிப்பாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து மர்மம் நிறைந்ததாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, என்ன தான் நீங்கள் குளிர் டெம்பரேச்சராக இருக்கட்டும், கோல்டு டெம்பரேச்சராக இருக்கட்டும், அந்த சிலை அதாவது அந்த சாமி சிலையோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110 degrees Celsius கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இது இன்ன வரைக்குமே வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஸோ எந்த சயின்ஸாலுமே என்ன ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ இதனால தான் கடவுள் அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சென்ட்ரலிருந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி கோயில் நம்ம எல்லாம் என்ன நினச்சிருப்போம்னா அந்த கர்ப்ப கிரகம் சென்ட்ரல் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் சென்ட்ரலில் இல்லை, லெஃப்ட் சைடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பூ சொன்னோம் இல்லையா, பூக்கள் வந்து ஐரோப்பா இது மாதிரி பல நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டாலும், ஃப்ளைட்லேருந்து கொண்டு வரப்பட்டாலும், அது சாத்தினதுக்கப்புறம் அதாவது படைக்கப்பட்டதுக்கப்புறம் இல்லை முன்னாடி அலங்கரிக்கப்பட்டதுக்கப்புறம் வந்து பின்னாடி அந்த பூவை தூக்கி அப்படியே பின்னாடி போடுறாங்க. அது எங்கே போகிறாங்கன்னா, சாமிக்கு பின்னாடி ஒரு சின்ன அருவி ஹோல்ஸ் மாதிரி இருக்கிறதாகவும், அந்த ஹோல்ஸில் போட்டாங்க அப்படின்னா 18 kilometers அப்புறம் ஒரு ஃபால்ஸில் போயிட்டு அந்த பூ வந்து விழுறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்ன தான் நம்ம சுத்தமாக தொடச்சி ஈரமே இல்லாத இருந்தாலும், ஏன்னா 110 degrees Celsius இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 110 degrees Celsius பின்னாடி எப்படி இருந்தாலும் ஈரம் இருந்துகிட்டே இருக்குது. இதுவுமே ஒரு மர்மமாக பார்க்கப்படுது. எப்படி 7 degrees Celsius என்ன தான் வந்து கடவுளுக்கு வேர்த்துட்டே இருந்தாலும் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்குது. அதுவுமே ஒரு மர்மமாக பார்க்கப்படுது. அந்த ஈரத்துக்கு பின்னாடி இன்னொன்று சொல்கிறாங்க, நம்ம காது வச்சு கேட்டோம் அப்படின்னா அந்த அருவியோட சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அந்த அருவியோட சத்தம் தான் நம்ம பூக்கள் போறது 18 kilometers அந்த பக்கம் போய் விழுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மர்ம அதாவது சயின்ஸாலையும் ப்ரூவ் பண்ண முடியாத மர்மத்தில் இதுவும் ஒன்று. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏழுமலையோட ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா சேஷாஸ்திரி, நிலாத்திரி, கருடாத்திரி, அஞ்சனாத்திரி, ரிஷபாத்திரி, நாராயணத்திரி, வெங்கடாத்திரி. இந்த வெங்கடாத்திரியோட மூல கர்ப்ப கிரகம் தான் இந்த கோயில் இருக்குது. இதுதான் அந்த கோயிலுக்கான ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது அந்த ஏழு மலையும் சேர்த்தனிங்க அப்படின்னா அதனோட முகம், அதாவது திருப்பதி ஏழுமலையோட முகம் வருதுன்னு சொல்கிறாங்க.
ஏழுமலையானவர் சிலை என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த சிலையாக இருந்தாலும் உளியால் செதுக்கப்பட்டது அப்படின்னா அதுக்கான வடிவங்கள் இருக்கும், அதாவது உளி செதுக்கினதுக்கான ஆதாரங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஏழுமலையானோட சிலையில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அது மட்டும் இல்லை ரொம்ப மொழுமொழுன்னு இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக செதுக்கினதில்லை, உருவாக்கப்பட்டது கடவுளாலே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிலைக்கான மர்மங்கள் இன்ன வரைக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்குது, மிஸ்டரிஸாகவும் இருக்குது. ஸோ இந்த சிலைக்கான விளக்கத்தை நான் சொன்ன ஃபஸ்ட்லேயே இன்ட்ரடியூஷனில் சொன்னேன், ரமண தீட்சதுலு வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி பின்னாடி கடைசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே அந்த சிலைக்கு ஓரமாக ஒரு விளக்கு ஒன்று எரிஞ்சிட்டே இருக்குது. அது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி ஏத்தனை விளக்குன்னு சொல்கிறாங்க, இன்ன வரைக்குமே அது தொடர்ந்து எரிஞ்சிட்டு தான் இருக்குது, அதை அணையாமல் பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அது அணையிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து சயின்ஸால் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அதாவது இந்த சிலை எப்போ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் நூற்றாண்டில் தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு சொல்கிறாரு. இதுதான் தமிழகத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வச்சு தான் வந்து இது தமிழக உரிதான கோயில், இது வந்து அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரணமாக சொல்கிறது, அங்கே இருக்கிற 1180 சிலைகளில் 1130 சிலைகளில் தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்ட அந்த கல் சுவடுகள் தான் நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க தமிழகத்துக்கு வர வேண்டியது பிரிச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். அது என்னன்னு நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இது இன்னொன்று முருகரோட பேக்ரவுண்டாகவும் சொல்கிறாங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு எனியோ இது வந்து தமிழகத்துக்கு சொந்தமானது தான். இப்போ இந்த தொண்டைமான் என்ன பண்ணுறாரு, இங்கே கண்டெடுத்த உடனே இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன இனிஷியலாக ஒரு பூஜை பண்ணுறாரு. பூஜை பண்ணதுக்கப்புறம் அவர் ஒரு அபரீத சக்தி உணர்ந்ததாகவும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை சுற்றியும் வந்து கட்டட மாதிரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக பல மன்னர்கள் அடுத்தடுத்து வந்து இது கொஞ்சமாக ஃபேமஸ் பண்ணிட்டாங்க இந்த கோயிலில். அது மட்டும் இல்லை, இது சக்திகள் இல்லை அப்படின்னாலும் இது ஃபேமஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் பல கோயில்கள் அங்கங்கே உருவாக்கப்பட்டாலும் அந்த கோயிலுக்குன்னு ஏதாவது ஒரு அபரீதமான சக்திகள் இருந்தால் மட்டும்தான் உருவாகும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து கன்க்ளூஷனுக்கு வரேன். இல்லை என்னென்னா, ரமண தீட்சதுலு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மூணு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த ரமண தீட்சதுலு யாருன்னு நம்ம பார்த்துடலாம். யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாலிகுலார் பயாலஜியில் பிஹெச்டி முடித்தவர். அது மட்டும் இல்லை, யூஎஸ்ஏல வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தொடர்ந்து இவர் வந்து கால்ஃபர் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் வந்து ரிசர்ச் பிஹெச்டி ரிசர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் போகாமல் தான் வந்து எங்கே படித்து வளர்ந்தனோ அங்கேயே நான் வந்து சேவையாற்ற விரும்புகிறேன்னு சொல்லிட்டு திருப்பதி கோயிலால் ஈர்க்கப்பட்டு அந்த மகிமையின் ஈர்க்கப்பட்டு அவர் அங்கேயே ஒர்க்கும் பண்ணுறாரு. தலைமை தீட்சதராக வந்து பொறுப்பும் ஏற்றுக்கிறாரு இந்த ரமண தீட்சதுலு. இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பேட்டியில் மூணு விதமாக சொல்கிறாரு. அப்போ இவர்கிட்ட அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டதில் இந்த சாமி சிலைக்கான மர்மங்கள் என்னன்னு கேட்குறாரு. அப்போ வந்து இந்த மாலிகுலர் சயின்ஸ் படி, பிஹைண்ட் த சயின்ஸ் படி மூணு விஷயங்கள் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, சாலி கிராமம் படி உருவாகிருக்குன்றார். என்ன சார் சாலி கிராமம் அப்படின்னா, கடலுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா, அந்த கீழே இருக்கிற பவளப்பாறைகள் இதெல்லாம் என்னாகுன்னா, ஒரு ப்ரெஷருக்கு மேலே என்னாகுன்னா, அதாவது என்ன சொல்லணும், கம்போஸ்டு மெட்டீரியலாக உருவாகும். இந்த கம்போஸ்டு மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா, ஹீட்னாலையும் ப்ரெஷர்னாலையும், அது மட்டும் இல்லை, இதை சாலிகிராமம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. உருவாக்கப்பட்ட இந்த கற்களில் மேபி உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு ஒரு மர்மமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, வல்கனோவிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த வெடிச்சு வெளியே வரல, அது எல்லாமே ஒன்றா இறுகி கம்போஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டருக்குள்ளே கம்போஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த பாறையால் மேபி உருவாக்கியிருக்கலாம்னு சொல்கிறாரு. மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இல்லைன்னா வேற்று கிரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்லாக இருக்கலாம். அதாவது என்னென்னா, பழைய காலத்தில் எப்பயாவது வேற்று கிரகத்துக்கு நம்மளுக்கு தொடர்பு வந்திருக்கலாம், அப்படி ஏதாவது அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட கல்லாக இருக்கலாம். பட் எனியோ வந்து இங்கேருந்து இது இந்த கல்லுக்கான ஸ்பெஷல் இந்தியாவில் வேல்டிலையுமே எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி அவர் வந்து வேலையை விட்டு, அதாவது இந்த தீட்சிதர் பொறுப்புடன் நீக்கினதுக்கான காரணம் பலவேறு காரணங்கள் கூறப்படுது. கவர்மெண்ட்டை எதிர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாலும், எனியோ வந்து இந்த மர்மத்துக்கு இவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரா அப்படின்ற முறையிலும் பார்க்கப்பட்ட விஷயம் என்னென்னா, இதுவும் ஒன்றா இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கோயில் அதாவது 250 கோடி வருஷத்துக்கு முன்னாடி சிலாதோரன் அப்படின்ற கல்லால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த திருப்பதி கோயில். ஆல்மோஸ்ட் நம்ம என்ன தான் நம்ம, அதாவது மற்ற கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிஜமாகவே அந்த கோயிலுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கான பவரை நம்ம உணர்றோம், திருப்பங்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்து காணிக்கைகள் செலுத்தப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ எனியோ நம்ம இந்த திருப்பதி மிஸ்ட்ரியோட நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய அடுத்த பகுதியில் இந்த திருப்பதி கோயிலில் நிஜமாகவே முருகர் கோயில், அதாவது முருகனால் உருவாக்கப்பட்டதானா, இல்லை திருப்பதி கோயிலோட இன்னொன்று முருகர் தானா அப்படின்றதையும் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்னதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.